நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 செப்டம்பர் 23 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கூடுதலான இடங்களில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது. தென் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுத்து வந்த நிலையில் திண்டுக்கல், திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இறுதியாக கிருஷ்ணகிரி தருமபுரி பொழிந்து ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர பகுதிகளில் பெரும்பாலும் கர்நாடக பகுதியில் ஆந்திர பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து இறுதியில் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு வந்தது. அதிகாலை கூட கும்மிடிப்பூண்டி மற்றும் திருத்தணி ஊத்துக்கோட்டை பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு தற்பொழுது திருப்பதி, சித்தூர், காளகஸ்தி போன்ற பகுதிகளை நோக்கி நகர்ந்திருக்கிறது அந்த மழைப்பொழிவு. இன்றைக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போலவே இன்றைக்கும் கடுமையான ஒரு புழுக்கம் நிலவும். மதிய வேளையில் ஆங்காங்கே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மதிய வேளையில் கூட ஒரு சில இடங்களில், நேற்று கூட டெல்டாவில் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் தொடங்கியது ஒரத்தநாடு, மன்னார்குடி, நீடாமங்கலம் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது. இன்றைக்கும் அதுபோல் வெவ்வேறு இடங்களில் பரவலாக பெய்யாது. அருகே, அதாவது மன்னார்குடியில் பெய்தது போ பெய்யும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய 2வது கிலோமீட்டரில் கூட பெய்யலை. அப்படி மிக அருகருகே ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுக்கும் மதியம். அது காற்று உள்ளே நுழையும் பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுத்திருக்கக்கூடிய அந்த காற்றை மழையாக மாற்றுகிறது. அதனால ஒரு பெரிய அளவில் அதில் காற்று இருக்காது. பெரிய அளவில் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து காற்று குவிதல் இருக்காது. அளவான ஒரு மழைப்பொழிவை, லேசான ஒரு மழைப்பொழிவை மதிய நேரங்களில் எல்லா மாவட்ட கடலோரப் பகுதிகளிலுமே கொடுக்க வாய்ப்பு இருக்குது, டெல்டா மாவட்டங்களுக்கும். ஆனால் நீண்ட நேரம் பெய்யாது. பெரும்பாலும் தூரல் நனைக்க மழை, லேசான மழைப்பொழிவு. அதன் அடிப்படையில் இன்றைக்கு காலையில் கூட திருத்துறைப்பூண்டி, வாய்மேடு, தகட்டூர் இடைப்பட்ட பகுதியில் கூட இன்றைக்கு அதிகாலையில் மழைப்பொழிவு காணப்பட்டது. நனைக்கும் மழைப்பொழிவாக காணப்பட்டது இன்றைக்கு காலையில், அதிகாலையில். இப்படிப்பட்ட மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்கள் எல்லா நாளுமே இருக்கும். இந்த மாலை இரவு மழைப்பொழிவு தான் சற்று கனமழைப்பொழிவாக இருக்கும். அது இன்றைக்கு டெல்டாவிற்கு வருவது கொஞ்சம் சந்தேகம்தான். பரவலாக வராது. வந்தால் கல்லணை ஒட்டிய திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர், பூண்டி மாதா கோவில் மற்றும் அப்படியே திருவையாறு, தஞ்சாவூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் இருக்கும். வடக்கு பகுதியில் மயிலாடுதுறை மாவட்டத்து கூட கொஞ்சம் சந்தேகம். ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்ட பகுதியில் மதியமோ அதிகாலை நேரத்துலேயோ லேசான மழை இருக்கலாம், அவ்வளவுதான். இந்த மாலை இரவு மழைப்பொழிவு வந்து வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று தெற்கு தென்கிழக்கிலிருந்து வரக்கூடிய கடற்காற்று சந்தித்து மழைப்பொழிவை கொடுக்கும். தெற்கு தென்கிழக்கு காற்றோட வேகம் வந்து கூடுதலாக இருக்கிற காரணத்தினால உள்ளே போயிடும். இன்றைக்கும் மழைப்பொழிவு, நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கும் திருமூர்த்தி மலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெய்த மழை திருமூர்த்தி சுவாமி கோயிலுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. திருமூர்த்தி அருவியில், பஞ்சலிங்க அருவி பல்லடத்தில் கனமழைப்பொழிவு நீர் தேங்கி, அதாவது திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பல்லடத்தில். ஒரு குறிப்பிட்ட அந்த பல்லட நகர மருத்துவமனை சுற்றுவட்டால பகுதி, இந்த பகுதி எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு மன்னார்காடு பகுதியில் திடீர் மழைப்பொழிவு ஏற்படுத்தி 15 சென்டிமீட்டர் மழை, 5 மணி நேரத்தில் 15 சென்டிமீட்டர், பெரிய அளவில் அது பரவலாக பெய்யாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். பரவலாக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள்லையும் ஒரே நாளில் பெய்யக்கூடிய மழை இப்பொழுதுக்கு இல்லை. அது இந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும். மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக தீவிரமடைய இருக்கிறது. தென்மேற்கு பருவமழையும் சரி, காற்று பகுதி, கணவாய் பகுதிகளில் வெப்பச்சல மழை பொழியும், மாலை இரவு மழை பொழிவும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாத இறுதியிலிருந்து 26ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைய இருக்கிறது. இன்றைக்கு தேதி 23, இன்னும் ஒரு 3 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களில் குறைந்த பரப்பில் இருக்கும். திங்கக்கிழமை, அதாவது வரக்கு நாளைய மறுநாள் கொஞ்சம் நாகப்பட்டினம் மாவட்டம் வரைக்கும் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கே எட்டியது. இன்றைக்கு அதிகாலை கூட திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம் மாவட்ட எல்லையோர பகுதியில் கூட நினைவுக்கு மழைகள் காணப்பட்டது.
இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்குமே தவிர பரவலான ஒரு மழை பொழிவுன்னா 26ஆம் தேதிக்கு மேலே. 26ஆம் தேதி அதாவது திங்கக்கிழமை, அதாவது 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 26ஆம் தேதி முதல் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் டெல்டாவில் இருக்கும். அது வரைக்கும் மிக குறைவான பரப்பில் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். டெல்டா தவிர பிற மாவட்டங்களில், தூத்துக்குடி மாவட்டம் உட்பட ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, மதுரை, நான் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா கடலோரத்திற்கு நெருங்குவது தான் கடினம். ஏன்னா அந்த கடற்கரையோர காற்று நுழையிறதுனால தான் உள் மாவட்டங்களை குவிக்குது. அதே நேரத்தில் திருச்சி, நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மாவட்டத்தோட மேற்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி, விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் பகுதிகள், தூத்துக்குடி மாவட்ட மேற்கு பகுதி, காற்று பகுதி உட்பட கிருஷ்ணகிரி, தருமபுரி, தினசரி உண்டுங்க தென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. நேற்றைக்கு மழை வந்தாலும் அந்த மாவட்டத்தில் 4 மாவட்டத்தில் ஏதாவது 2 மாவட்டம் 1 மாவட்டமாவது மழை பெஞ்சிட்டு இருக்கும். அது அந்த இடத்துல எப்பொழுதும் மழை உண்டு. அதே போல் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரிக்கு வடக்கே இன்றைக்கி நல்ல மழை பொழிவு இருக்குங்க. புதுச்சேரிக்கு வடக்கே, கடலூர் மாவட்டம் தலைநகர் கடலூருக்கு வடக்கே, கண்டிப்பாக புதுச்சேரிக்கு வடக்கே, புதுச்சேரி தொடங்கி அப்படியே விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இது வரைக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு இரவு கனமழை பொழிவு உண்டு. இன்றைக்கு மட்டுமல்ல எல்லா நாளுமே உண்டுங்க. இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல தான் காற்று குவிதல், அதாவது தென்மேற்கு பருவக்காற்று பாலக்காட்டு கணவாயிலிருந்து நுழைவதை தென் மாவட்ட கடலோரம் வழியாகவும் தென் மாவட்ட கணவாய் பகுதிகள் வழியாகவும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி வழியாகவும் நுழையக்கூடிய காற்று குவிதலை வட மாவட்டங்களில், வட உள் மாவட்டங்களில் ஏற்படுத்துகிறது. இந்த வானிலை அமைப்பு இன்னொரு 3 நாட்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் டெல்டா கடலோர பகுதிகளுக்குமே கிடைக்கும். இந்த மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது. 27, 28, 29, 30, 31லாம் 100% உறுதியாக 29, 30, 31 தேதிகளில் நல்ல மழை பொழிவை, சரி மணிக்கும் செப்டம்பர் 30, 30ஆம் தேதி, 1ஆம் தேதி, 31 கிடையாது, 30, 1ஆம் தேதி நல்ல மழை பொழிவை கொடுக்கும். செப்டம்பர் 29, 30 மற்றும் அக்டோபர் 1, 2 தேதிகளில் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு உருவாகி அது ஆந்திர பிரதேச கரையை நெருங்கும். ஒரு புயல் அல்லது தீவிர புயல் வரக்கூடிய 2ஆம் தேதி, 3ஆம் தேதி பார்க்கல நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறைந்தபட்சம் தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் என்ற அளவிலாவது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதோடு இணைந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோரப் பகுதியில் அமைந்து கொண்டு முதல் தொடக்கமே ஒரு காற்று சுழற்சியாக தான் தொடங்கும். அது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருந்து மியான்மர் வரைக்கும் ஒரு நீண்ட சுழற்சி அமைத்து கொண்டு அது அமைந்து கொண்டு ஒரு மழை பொழிவை இந்த மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலன இடிமழை பொழிவையும் அனைத்து மாவட்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில் அதோட ஒரு தென்சின கடற்பகுதி வந்து நிகழ்வு வந்து இந்த மாதம் 30ஆம் தேதி வாக்கில் அக்டோபர் 1, 2 தேதி வாக்கில் வந்து இணைந்து தீவிரமடைந்து அது ஆந்திர பிரதேச விசாகப்பட்டினம் மற்றும் வடக்கு ஆந்திர பிரதேசம்தான், தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதி வழியாக அது கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கரை கடந்து உள்ள அரபிக்கடல் நோக்கி தான் போகும். அதுக்கு அடுத்த நிகழ்வு 8ஆம் தேதி வாக்கில், அதுக்கு அடுத்த நிகழ்வு 15ஆம் தேதி வாக்கில், இப்படி 20ஆம் தேதி வாக்கில் வரைக்குள்ள 3 நிகழ்வுகள் இருக்கிறது. அதுதான் 3 நிகழ்வும் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும், தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவையும் கொடுக்கும், காற்று சுழற்சி மழை பொழிவையும் கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை 20ஆம் தேதி அக்டோபர் 20 வரைக்கும் தொடரும். எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டுங்கிறதுனால நான் எந்த மாவட்டத்தையும் நான் குறிப்பிடலை. இன்றைக்கு வந்து டெல்டா மாவட்டத்திற்கு மட்டும்தான் குறைவான பரப்பு, அதுலேயும் இருக்கும், அதுக்கும் இருக்கும் காற்று பகுதிக்கு உண்டு. நாளை டெல்டா மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கூடும், திங்கக்கிழமை கண்டிப்பாக கிடைக்கும், அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் எல்லா மாவட்டங்கள்லையும். எல்லா மாவட்டங்களுக்கு இருந்ததால தான் எந்த மாவட்டத்தின் பெயரையும் நான் சொல்லலை, உங்கள் மாவட்டத்துக்கு உண்டு. ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். இது தென்மேற்கு பருவமழை, வெப்பச்சலன இடிமழை, காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவ காற்று, காற்று சுழற்சி, வெப்பச்சலன, கீழக்கு சுழற்சி, காற்றோட திசை, வேக மாறுபாடு, இதெல்லாம் காரணமாக தான் பெய்யுது. வெவ்வேறு காரணங்களால் ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு காரணம். தென் மாவட்டங்களில் காற்று சுழற்சி, டெல்டா மாவட்டங்களில் காற்று குவிதல், வடகடலோரம் திசை வேக மாறு திசை மற்றும் வேக மாறுபாடு, காற்று சுழற்சி எல்லாமே இணைந்தது. எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி. தென்மேற்கு பருவமழை கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இப்படி என்று மழை பொழிவு இருக்கும்.
அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர இருக்கிற நேரத்தில் நல்ல மழைப்பிடிப்பு, நல்ல ஒரு அணைகளுக்கும் நீர்வரத்தை கொடுக்கும் அளவில் ஒரு சீரான ஒரே வழியாக கொட்டி திருத்துறாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும் இரண்டாவது வாரத்தில் தெரியுது. முதல் வாரம், ரெண்டாவது வாரம், மூன்றாவது வாரத்தில் ஒரு நிகழ்வாவது ஒரு வலுவான நிகழ்வை வலுவான நிகழ்வாக இருக்கும். தமிழ்நாட்டில் அணை நீரை எதிர்பார்க்காத அளவிற்கு இங்கே ஒரு சீரான ஒரு மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கும். வெப்பச்சலன இடிமழை, காற்று சுழற்சி இடிமழை என்று அக்டோபர் முதல் வாரம் வரக்கூடிய நிகழ்வு வந்து ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி. அக்டோபர் ரெண்டாவது மூன்றாவது வார நிகழ்வுலாம் ஆந்திர பிரதேசத்தின் மையப்பகுதியில் அமையும், மையப்பகுதியாகத்தான் இருக்கும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை வந்து அந்த நேரத்தில் மகாராஷ்டிரா வரைக்கும் பின்வாங்கிவிடும் என்பதனால் அக்டோபர் ரெண்டாவது மூன்றாவது வார நிகழ்வு அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நிகழ்வெல்லாம் ஆந்திர பிரதேசத்தில் அமையும். அக்டோபர் 20லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் காற்று திசை மாறும், அப்போயும் மழை இருக்கும். அப்போயெல்லாம் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கிடும். ஏன்னா கிழக்கு காற்று, தென்கிழக்கு காற்றால் காற்று சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு கிடைக்கும், கிழக்கு காற்றால் மழைப்பொழிவு கிடைக்கும். அப்போ கடலோர மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்கள் உள்ளிட்ட இலங்கையிலேருந்து எல்லா மாவட்ட எல்லா பகுதிகளுக்குமே மழைப்பொழிவு கிடைக்கும் அக்டோபர் 20லேருந்து 27 வரைக்கும். 27ஆம் தேதிக்கு பிறகு தான் சரியான ஒரு முழுமையான ஒரு வடகிழக்கு பருவமழையாக தொடங்கும். நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே 27க்கு மேலே, அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக தொடங்கினோம். அது நவம்பர் டிசம்பர் சிறப்பான ஒரு வடகிழக்கு பருவமழை. இதுதான் நம்மளுடைய நீண்டகால அறிக்கையும் கூட. நம்ம எந்த மாற்றமும் செய்யலை, மழையை நம்புகிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இணைந்தே இருங்கள் வானிலை அறிக்கையுடன். ஆக வானிலை அறிக்கையில் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் வைத்து கொண்டு மழைநீரை எப்பொழுதுமே சரி, வரும் ஆண்டுகள் எல்லாமே கைவசம் நீர் தேக்குவது அவசியம். ஏன்னா பருவம், பருவத்தில் மழை பெய்யாது, பருவம் தப்பி தான் மழை பொழியும், சேர்த்து சேர்த்து தான் பொழியும். ஆகவே வடகிழக்கு பருவமழையில் வேணால் சீரான மழைப்பொழிவு, வலுவான மழைப்பொழிவு கொடுத்தாலும் அது சில இடங்களில் அதிக மழைப்பொழிவை தரும். அந்த மழைப்பொழிவை வந்து சேர்த்து சேர்த்து பருவம் தப்பி பெய்யக்கூடிய மழையை பருவத்தில் பயன்படுத்த நாம் எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டும் என்பது தான் இப்பொழுது ஆய்வறிக்கை. தொடர்ந்து வானிலை இருக்கூட இணைந்திருங்கள். மதியம் சந்திப்போம். நன்றி.